வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் சம். க்வெஸ்சன் நம்பர் 1. ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ, ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. ஸோ நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போடணும். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போடுறப்போ நம்மளுக்கு ரிசிப்ட் எது, பேமெண்ட் எது. ஸோ ரிசிப்ட் அப்படிங்கிறது கேஷ் இன்ஃப்ளோ, பேமெண்ட்ங்கிறது கேஷ் அவுட்ஃப்ளோ. ஸோ இந்த ரிசிப்டும் பேமெண்ட்டும் எதை பேஸ் பண்ணி நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் வச்சு தான் போடுறோம். அப்போ கேஷ் இன்ஃப்ளோவா இருந்தா இன்கம் ஆயிருந்ததுன்னா ரிசிப்ட், கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னா பேமெண்ட். சோ நம்ம இப்ப ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் எதுங்கிறது ஸ்ப்ளிட் அப் பண்ணோம். ஓகே, இப்ப க்வெஸ்சன் பார்க்கலாம், க்வெஸ்சன் அனலைஸ் பண்ணலாம். பர்டிகுலர்ஸ் கேஷ் இன் ஹேண்ட். சோ ஃபர்ஸ்ட் ஒன், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் டெபிட் சைட்ல எழுதுறது, அதாவது ரிசிப்ட்ல எழுதுறது வந்து ஓபனிங் கேஷ் பேலன்ஸ். ஓபனிங் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க் ரெண்டுமே வரும். சோ சம் சம்ஸ்ல வந்து ரெண்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சம் இதுல வந்து ஒரே தான் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த க்வெஸ்சன் பொறுத்தவரைக்கும் கேஷ் இன் ஹேண்ட் ஒரு என்ட்ரி தான் இருக்கு. சோ இது ஃபர்ஸ்ட் ரிசிப்ட்ல வரும். தேர்ஃபோர் இட் கம்ஸ் இன் த ரிசிப்ட். ஓபனிங் பேலன்ஸ் கம்ஸ் இன் த ரிசிப்ட், க்ளோசிங் பேலன்ஸ் கம்ஸ் இன் த கிரெடிட், தட் இஸ் பேமெண்ட்ஸ். சேலரிஸ் பெய்டு, பெய்டுங்கிற டேர்ம் வச்சு நம்ம சொல்லலாம் இட் இஸ் பேமெண்ட். ஏன்னா சேலரிஸ்ங்கிறது கேஷ் அவுட்ஃப்ளோ. அடுத்து லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு. சோ மெம்பர்ஷிப் வந்து நம்ம ஃபீஸ் இன்கம் ஆயிருக்கு. சோ இது வந்து இன்கம், இன்கம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிசிப்ட். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, சோ இதுவும் இன்கம் தான். சோ தேர்ஃபோர் ரிசிப்ட். ரெண்ட் ரிசீவ்டு, சோ தேர்ஃபோர் ஹியர் இட் இஸ் அ இன்கம். சோ ரிசிப்ட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துருக்கோம், சரிங்களா, பெய்ட் ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ் அப்படி இல்லைனாலும் இந்த பெய்டுங்கிற டேர்ம் வச்சு நம்ம சொல்லலாம் இட் இஸ் பேமெண்ட். லாக்கர்ஸ் ரெண்ட் ரிசீவ்டு, சோ ரெண்ட் ரிசீவ்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ இன்கம், தேர்ஃபோர் ரிசிப்ட். டோர்னமெண்ட் ரிசிப்ட்ஸ், டோர்னமெண்ட் ரிசிப்ட்ஸ்ங்கிறது இட்ஸ் லைக் இன்கம். சோ அப்படிங்கிறப்போ இதுவும் ரிசிப்ட். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ, வெளியில போயிருக்கு. சோ பேமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப இட் இஸ் பேமெண்ட். நெக்ஸ்ட் ஒன், இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்ட். பர்ச்சேஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா அப்படின்னா பேமெண்ட் கொடுக்கணும். சோ கேஷ் பொறுத்தவரலாம் இட் இஸ் அவுட்ஃப்ளோ, தேர்ஃபோர் இட் இஸ் எ பேமெண்ட். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஹெட்டிங் எழுதணும், குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட். சோ ரியல் அக்கௌண்ட் ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணி கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ முன்னாடியே சொல்லியிருந்தேன். சோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம என்ட்ரிஸ் எது ரிசிப்ட் எது பேமெண்ட் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ரிசிப்ட்லயும் பேமெண்ட்லயும் இப்போ நம்ம என்ட்ரிஸ் போடணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஓபனிங் பேலன்ஸ் 2 பேலன்ஸ் ப்ரோட் டவுன். சோ இங்க வந்து கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, தேர்ஃபோர் நான் கேஷ் 4000 ரூபீஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், 2 லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், சோ 10,000. 2 சப்ஸ்கிரிப்ஷன் 15,000. 2 ரெண்ட் ரிசீவ் 2,000. 2 லாக்கர் ரெண்ட் 1,000 ரூபீஸ். 2 டோர்னமெண்ட் ரிசிப்ட்ஸ் 14,000. அதே மாதிரி பேமெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், பை சேலரிஸ் 3,000, பை பிரிண்டிங் சார்ஜஸ் 2,500, பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 10,500, பை இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் 25,000. தேர்ஃபோர் இப்போ நம்ம பை பேலன்ஸ் கேரிட், தட் இஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் டெபிட் சைடில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 46,000. இந்த சைடில் நம்ம இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 41,000 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னால் டெபிட் சைடில் வந்து 46 இருக்கு. அந்த 46,000 இருந்து நம்ம பேமெண்ட்ஸை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணா பேமெண்ட் இஸ் 41,000, லெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது 5,000 ரூபீஸ். அந்த 5,000 ரூபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ளோசிங் பேலன்ஸ். 5,000 ரூபீஸ் யுவர் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் தான் கொடுத்துருக்காங்க, தேர்ஃபோர் நான் இங்கே எழுதுறப்பேன் கேஷ்னு போட்டு எழுதிக்கிறேன். ஸோ கேஷ் 5,000 ரூபீஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இதுதான் உங்களோட ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்.